Hi friends, welcome to Hygrew Education YouTube channel. TNPSC la Mughalaya Varalaru Part 3 Akbar odathu. Akbar aanda varudam vandittu 1556 la irundhu 1605 varaikkum. Humayun iyarkai edunadukaprom 14 vayasula Akbar vandittu arasaraga mudisootapadraar. Bairam Khan aalunar porupetru அக்பரோட சார்பாக அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சி புரிகிறாரு. ஆனால் பைராம் கான் வந்துட்டு டாமினேட் பண்ணுறது அக்பருக்கு பிடிக்கல. 1556 சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு டெல்லி அப்புறம் ஆக்ராவை கைப்பற்றுகிறாரு. 1556 பைராம் கான் இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றுறாரு. பைராம் கான் டாமினேட் பண்ணுறது பிடிக்காம அக்பர் பைராம் கானை குஜராத்தில் கொலை பண்ணிடுறார். மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடிக்கிறாரு. இது வந்து பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கலை, அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அடுத்தது தென்னிந்தியாலையும் அகமது நகர் அரசின் ஆட்சியாளராக இருக்கிற சந்த் பிவியின் மீதும் படையெடுக்கிறாரு. இது வலுவான எதிர்ப்பாக இருக்கிறது கிளம்பினதுனால அமைதி உடன்படிக்கை செஞ்சு கொள்கிறாங்க. அடுத்தது ஹால்டிகாட் போர். மேவார் அரசான ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றுறாரு. 1576 உதயசிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொள்கிறாரு. சேத்தக் அப்படின்ற குதிரையில் பிரதாப் சிங் காட்டில் தப்பி ஓடிடுறாரு. அவர் காட்டில் இருந்தாலும் அங்கேருந்தே வந்துட்டு போரை தொடர்ந்து செய்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அக்பர் ஆண்ட வருடம் 1156 1605 வரைக்கும் ஹுமாயினோட மகன்தான் அக்பர். 14 வயதில் அக்பர் முடிசூட்டப்படுறாரு. அக்பர் இருக்கும்போது அவரோட ஆளுநராக பைராம் கான் இருக்காரு. 1556 சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு டெல்லி ஆக்ராவை கைப்பற்றுறாரு. இரண்டாம் பானிபட் போர் 1556 நடக்குது. பைராம் கான் வந்துட்டு குஜராத்தில் கொல்லப்படுறாரு. ராணா உதயசிங் அவரை வந்து அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றுறாரு. 1576 ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொள்கிறாரு. அவர் தப்பி ஓடிய குதிரை பெயர் சேத்தக்.